மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த கிருபையில் வார்த்தை நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்ப்பது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியை உண்டு பண்ணுகிறது. இந்த நாளின் செய்தியை கேட்க ஆயத்தமாகவும் இந்த நாளின் நம்முடைய செய்தியாளர் கிருபையில் வார்த்தை பத்திரிகையின் இணை ஆசிரியரும் அரசரடி கிறிஸ்துவின் சபையின் போதகருமான சகோதரர் கிங்ஸ்லி ராஜா அவர்கள். கிருபையில் வார்த்தை நேயர்களே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து தெய்வ ஆசீர்வாதம் பெறும்படியாக உங்கள் யாவருக்காகவும் நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நம்முடைய செய்தி எதை அடிப்படையாக கொண்டு நாம் தியானிக்க இருக்கோம் அப்படின்னா, மனிதர்களுக்கு எல்லாருக்குமே பிரச்சனைகள் என்பது ஒரு தொடர் மன உளைச்சலாக அல்லது அவர்களுக்கு வேதனை தரக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது. மனிதனாய் பிறந்த எல்லாருமே பிரச்சனைகளையும் பாடுகளையும் குறிப்பாக வேதனைகளையும் அனுபவிப்பதென்பது அது யதார்த்தமான ஒரு உண்மை. கடவுளுக்கு பிரியமா வாழ்ற அவருடைய பிள்ளைகள் அவர்களுக்கு இதை மாதிரி பாடுகள் வேதனைகள் வரும் பொழுது அதை எப்படியாக அணுக வேண்டும் என்று அல்லது தேவன் அதை எவ்வாறாக அனுமதிக்கிறார் என்பதை இந்த நாளின் செய்தியிலிருந்து நாம பார்க்க இருக்கிறோம். முதல்ல இந்த செய்திக்கு துவக்கமாக ரோமர் 8:35-37 வசனங்களை வாசித்து கேட்கலாம். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோமே. பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாய பவுல் கூறிய வார்த்தைகளை இந்த வசன பகுதிகளிலே நாம் வாசித்து கேட்டோம். அங்கு தெளிவாக சொல்லுகிறார் அப்போஸ்தலனாய பவுல் தன்னுடைய சுய வாயினாயிலே அறிக்கையிடுகிறார் அதிகமான பாடுகள் என்பதை அவர் சொல்லுகிறார். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம் என்று சொல்லுகிறார். அவர் ஊழியம்தான் செஞ்சாரு, நீதிமானா இருந்தாரு, அவர் அநேகரை கிறிஸ்துவுக்குள்ள வழி நடத்தினாரு, இதுதான் அவர் செய்தது. ஆனாலும் அவருக்கு இருந்த நிலைமை என்று என்ன என்று பார்க்கும் பொழுது பாடுகள் பிரச்சனைகள் வேதனைகள் துன்பம் துயரம் துக்கம் என்பது தொடர்ச்சியாக இருந்தது. ஆனால் அவருடைய மனோபாவம் மனோநிலை எப்படியாக இருக்குன்னு பாருங்க. 36 வசனத்துல இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாதுன்றாரு. 37 வசனத்துல அவர் சொல்லும் பொழுது முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே என்று சொல்லி சொல்லுகிறார். திங்க் தட் மேட்டர்ஸ் இஸ் ஹவு வி ஆர் சீயிங் த ப்ராப்ளம்ஸ் தட் வி ஆர் ஃபேஸிங். நாம நமக்கு வருகின்ற பிரச்சனைகளை எப்படி நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம், அதனுடைய உண்மைத்தன்மையை நாம் புரிந்து கொள்ளுகிறோமா என்பதை நாம் இந்த நாளிலே கவனிக்க வேண்டும். இந்த நாளின் செய்தி எதை பற்றியது அப்படின்னா, ஒரு 5 காரியங்களை நாம் கவனிக்க இருக்கிறோம். நம்முடைய பாடுகளை தேவன் எவ்வாறாக நமக்கு பயன்படுத்தி கொடுக்கிறார் என்பதை தான் நாம் தியானிக்க இருக்கிறோம். 5 ways God uses problems. பாடுகளை தேவன் எந்த 5 வழிகளிலே மனிதனுக்கு பயன்படுத்துகிறார் என்பதை நாம பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். முதலாவதாக நாம் பார்க்கிற விஷயம் என்ன அப்படின்னா, தேவன் நம்முடைய பாடுகளை நமக்கு வழிகாட்டும்படியாக பயன்படுத்துகிறார். நல்லா நாம கவனிக்கணும், நமக்கு நேரிடுகிற பாடுகளை ஏன் அவர் அனுமதிக்கிறார் அப்படின்னா, அல்லது ஏன் எப்படி பயன்படுத்துகிறார் என்றால், நமக்கு வழிகாட்டும்படியாக. நம்ம டைரக்ஷன் தெரியாம வழி தெரியாம நிற்கிற வேலைகளிலே நமக்கு பாடுகள் வந்து உதவி செய்வதாக நாம் தேவனுடைய அந்த செயலை புரிந்து கொள்ள வேண்டும். He wants to give some problems and makes us to be attentive to him. அவரிடத்திலே நாம் கவனம் உள்ளவர்களாக, அவர் நம்முடைய கவனத்தை அவர் ஈர்க்கும்படியாக, நாம் அவரிடத்துல திரும்பி பார்க்கும்படியாக கூட சில நேரத்துல பாடுகள் இருக்கலாம். இல்லைன்னா கொலாப்ஸ் ஆயிரும் லைஃப்.
சோ பாடுகள் அல்லது சின்ன பிரச்சனைகள் என்பது அது நன்மைக்காகத்தான் இருக்கிறது. முதலாவது அதை நம்ம பார்த்திருக்கிறோம், அது நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. அப்படித்தான் தேவன் பாடுகளை நம் வாழ்க்கையில பயன்படுத்த விரும்புகிறார். இதுல எங்க பிரச்சனை ஆகுதுன்னா, இதை நம்ம புரிஞ்சு கொள்ளாம நாம எதையாவது கன்ஃபியூஸ் பண்ணி எதையாவது அதை குழச்சி விடும் பொழுது அந்த பாடுகள் உண்மையான அந்த வழிகாட்டுகிற நோக்கத்தை தவறவிட்டு அது நமக்கு ஒரு வேதனையாக மாறிவிடும். ஆனால் தேவன் சரியாக வழிகாட்டுவதற்குத்தான் நமக்கு பாடுகளை அனுமதிக்கிறார் என்பதை புரிந்து கொண்டால் அந்த திசையில் நாம் இயங்க வேண்டும். நீதிமொழிகள் 20:30. காயத்தின் தழும்புகளும் உள்ளத்தில் உரைக்கும் அடிகளும் பொல்லாதவனை அழுக்கற துடைக்கும். பாத்தீங்களா, சோ நம்முடைய டைரக்ஷன், நம்முடைய சில கசடுகள் இருக்கலாம், நம்ம போற பாதையில சரியான பாதையை மாறி இருக்கலாம். அப்ப இந்த நம்மளை டைரக்ட் பண்றதுக்காக வழிகாட்டுவதற்காகத்தான் தேவன் நமக்கு பாடுகளை அனுமதிக்கிறார் என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாடுகள் எதற்காக, நமக்கு சரியான வழியை தேவன் காட்டும்படியாக அவைகளை பயன்படுத்த விரும்புகிறார் நம்முடைய வாழ்க்கையில. இரண்டாவதாக, நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகளை எதற்கு தேவன் பயன்படுத்த விரும்புகிறார்னா, ஆய்வு செய்ய, இன்ஸ்பெக்டர்ஸ், நம்முடைய உள்ளான மனிதனை அவர் ஆய்வு செய்யவோ அல்லது பரிசோதிப்பதற்காகவோ பயன்படுத்த விரும்புகிறார். பாருங்க பிரியமானவர்களே, ஜனங்கள் எல்லாம் மக்கள் ஒரு டீ பேக் மாதிரி, டீ தூள் அடங்கிய பை மாதிரி இருக்கிறாங்க. அதுக்குள்ள என்ன இருக்குது, எவ்வளவு தரமா இருக்குதுன்றது எப்படி தெரியும் நமக்கு? இது என்னதான் நம்ம பேசினாலும் புரிஞ்சுக்க முடியாது. நல்ல சுடுதண்ணில போட்டா தெரிஞ்சு போயிருது எவ்வளவு தரமுள்ள டீ, அது டீ தூள் தானான்றது. அது மாதிரிதான் பாடுகள் நம்முடைய தரத்தை நிர்ணயம் செய்ய, நம்மை பரிசோதித்து பார்க்க, நமக்குள்ளாக இருக்கிற அந்த சிறப்பான குணாதிசயங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு தேவன் பாடுகளை அனுமதிக்கிறார். ஒரு டீ தூள் பையே வச்சுக்கிட்டு இருந்து பிரயோஜனம் இல்லை. அதனுடைய தரம், அதனுடைய சுவை, அதனுடைய அந்த சிறப்புத்தன்மை வெளியே வரணும்னா நல்ல சுடுதண்ணில போடணும். சுடுதண்ணில போட்டவொடனே ஐயோ ஐயோன்னு சொல்றது மாதிரி இல்ல, அது அதுக்குள்ள போடப்பட்டால் தான் அதனுடைய தரம் வெளியே வரும், அது சிறப்பானது, அது சுவையானது என்பது தெரியும். அதை போல தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகளையும் பிரச்சனைகளையும் ஏன் அனுமதிக்கிறாருன்னா, வேற எந்த காரணமும் இல்ல, நம்முடைய விசுவாசம் பெரியதா இருக்கிறது என்பதை வெளிக்கொண்டு வருவதற்கு, நம்முடைய விசுவாச பரீட்சையிலே பாஸ் பண்ணுவதற்காக, நம்முடைய சிறப்பு தன்மைகள், நம்முடைய குணாதிசயங்கள் வெளிப்படுவதற்காக அவர் அனுமதிக்கிறார். அதை பொறுமையோடு இருந்து சகித்து நாம் சிறப்பானவர்கள். அதுதான் சொல்றாரு பேதுருல சொல்லும் பொழுது, பொண்ணு அது சுட்டரிக்கப்படும் பொழுது அல்லது தீயில புடமிடப்படும் பொழுதுதான் அதனுடைய சுத்தத்தன்மை தெரிய வரும். அதை போலதான் நம்முடைய விசுவாசம் எவ்வளவு உண்மையுள்ளது, எவ்வளவு நேர்த்தியானது, எவ்வளவு மதிப்பு மிக்கது என்பது நமக்கு வருகின்ற அந்த பாடுகள், தேவன் அனுமதிக்கின்ற பாடுகள், அதை அவர் அந்த வழியிலே பயன்படுத்த விரும்புகிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. யாக்கோபு 1:2-3 வாசிக்கும் பொழுது, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஆம் பெரியமானவர்களே, முதலாவதாக தேவன் நமக்கு பாடுகளை அனுமதிப்பதனுடைய நோக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மை வழிநடத்த, இரண்டாவதாக நம்மை ஆய்வு செய்ய, பரிசோதிக்க என்பதை மறந்துவிடக்கூடாது, மூன்றாவதாக பாடுகளை எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்த விரும்புகிறார், பாடுகள் பிரச்சனைகள் அப்படின்னா இதை நம்மளை சரி செய்யும்படியாக, ஏதோ நம்ம சரியில்லாம திசை மாறி போகும் பொழுது நம்மை சரி செய்யும்படியாக அவர் பயன்படுத்த விரும்புகிறார். Some lessons are learned only through pain. வழியினால் மட்டுமே சில பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். சின்ன வயசுல நமக்கு சொல்லியிருப்பாங்க அப்பா அம்மா, ஏ தீல கை வைக்காத சுற்றுறோம், தீல கை வைக்காத சுற்றுறோம். ஆனா இப்ப தீல கை வைக்க நாம பயப்படுகிறோம், கை வைக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா, அவங்க சொன்னப்பெல்லாம் நமக்கு புரியல, ஒரு தடவை தீல கை தெரியாம பட்டுருச்சு, அந்த சுட்ட வழி நம்ம வேதனைப்படுத்தியது, நமக்கு அது பெரிய பிரச்சனையா இருந்துச்சு, அதுல இருந்துதான் இப்ப விட்டுருக்கோம். Some lessons are learned only through pain. அப்படிதான் தேவனும் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அந்த வகையில தான் சில பாடுகளை பயன்படுத்துகிறான்றது மறந்துடக்கூடாது. அப்ப பாடுகள் என்பது நமக்கு தோல்விக்காக, நமக்கு பிரச்சனையாக அல்ல, நமக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்க, நாம் இன்னும் தரம் உயர்வதற்காக, சிறப்பான விஷயங்களை கற்றுக்கொள்வதற்காக சில பாடுகள். இந்த பாடை கற்றுக்கொண்டு நாம அதுல நாம ஸ்திரமாய் நிலைத்திருந்தால் அடுத்த ஸ்டேஜுக்கு முன்னேறோம். அடுத்த சில சவால்களை, நல்ல முதிர்ச்சி அடைந்த நிலையில சில பிரச்சனைகளை, சில காரியங்களை நாம் எதிர்கொள்வதற்கு நமக்கு திராணி வந்து கிடைக்கிறது. அந்த மாதிரியான பாடங்களை கற்றுக்கொள்வதான் தேவன் பாடுகளை நமக்கு அனுமதிக்கிறாரே ஒழிய வேறு எதற்காகவும் அல்ல. சங்கீதம் 119:71-72. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். ஆம் பிரியமானவர்களே,
உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால உடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். சங்கீதக்காரன் சொல்லுகிற வார்த்தை நம்ம வாழ்க்கையிலையும் தேவன் நமக்கு அனுமதிக்கிற உபத்திரவங்கள் அல்லது உபத்திரவங்களை எப்படி பயன்படுத்த விரும்புகிறார்னா, சில அவருடைய வேல்யூபிள் லெசன்ஸ், அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளும்படியாக, வாழ்வின் தரமுள்ள அந்த தரவுகளை நாம் புரிந்து கொள்ளும்படியாகத்தான் உபத்திரவங்களை அனுமதிக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒரு பணத்தை நாம் எப்ப கவனமா கையாளுவோம் தெரியுமா? ஒரு தடவை அதை தொலைச்சிருப்போம், அதுல இருந்துதான் கவனமா கையாளுவோம். அப்ப தொலைச்சது வந்து ஐயோயோ அப்படின்னு உட்கார்ந்துறதுக்கு இல்ல, இனி வாழ்நாள் முழுவதும் அதை சரியாக கையாள அது நமக்கு கத்துக் கொடுத்துருக்கிறது. இதைதான் நம்ம மறந்துவிடக்கூடாது என்பதை இந்த வேத வசனம் நமக்கு புரிய வைக்கிறது. நான்காவதாக, நம்மை பாதுகாக்கும்படியாக நமக்கு நேரிடுகிற பாடுகளை தேவன் பயன்படுத்த விரும்புகிறார். பாதுகாக்கும்படியாக அவர் பயன்படுத்த விரும்புகிறார். ஆதியாகமம் 50:20. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். பிரியமானவர்களே, இந்த விஷயத்தை நாம கவனமா யோசிக்க வேண்டி இருக்கிறது. இது நான்காவது குறிப்பில் என்ன பார்க்கிறோம்னா, எதற்காக தேவன் நம்ம வாழ்க்கையில பாடுகளை எப்படி பயன்படுத்துகிறாருன்னு பாருங்க. சில நேரங்கள்ல சில விஷயங்களை நம்ம தோத்து போயிடுவோம் அல்லது நமக்கு கிடைக்காம போயிடும், ஐயோ போச்சே அப்படின்னு நினைப்போம். அப்புறம் கொஞ்சம் நம்ம அந்த டைம் எடுத்து பொறுத்து பார்த்தோம் வைங்களேன், நமக்கு எது கிடைக்காம போச்சோ அதை நம்ம கையில இருந்துருந்துச்சு வைங்களேன், மிகப்பெரிய ஆபத்தா முடிஞ்சிருக்கும். இப்படி நிறைய நிகழ்வுகள் நமக்கு நடந்திருக்கும், ஆனா நம்ம கத்துக்கிட்டு அந்த பாடுகளை சந்தோஷமா ஏத்துக்கிற மனப்பான்மையை வளர்த்திருக்க மாட்டோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, ஒருத்தர் ஒரு கம்பெனியில வேலை பார்க்கறாரு. அவர் வந்து அந்த கம்பெனியில முதலாளி ஏதோ ஒரு தவறா செய்ய சொல்றாரு, இவர் சண்டை போட்டுட்டு என்ன செஞ்சுறாரு, மாட்டேன்னு வெளியில வந்துடுறாரு வச்சுக்கோவேன். அப்ப அந்த வேலை போச்சே, ஐயோ நஷ்டம், ஐயோ வேலை போச்சேன்னு இருந்துகிட்டு இருப்போம். ஆனா கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா அந்த கம்பெனியை பிரச்சனையாகி மூடிடுவாங்க. சோ தேவன் சில விஷயங்களை நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிறார், நமக்கு கிடைக்கல, நமக்கு அது நஷ்டமாயிடுச்சுன்னா அது நமக்கு நிரந்தரமான பெரிய பிரச்சனையா வந்துடக்கூடாதுன்னு பாதுகாத்திருக்கிறார். அதுக்குதான் இந்த சின்ன பாடம் அனுமதித்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். யோசேப்பினுடைய சகோதரர்கள் அவனை தூக்கி குழியில போட்டாங்க, அவனை வித்து போட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் பெரிய பிரிவு, அந்த பெரிய ஒரு பாடுதான், அது இல்லைன்னு சொல்லல. ஆனால் இந்த சகோதரர்களோடு இருந்திருந்தா யோசேப்பு அந்த நிலைமைக்கு உயர்ந்திருக்க மாட்டான். தேசமே பஞ்சமா இருந்தப்ப அந்த தேசத்தேவன் பஞ்சம் தீர்க்கும்படியாக வழி நடத்தி இருக்க மாட்டான். தன் சகோதரர்களும் தன் தகப்பனும் பஞ்சமும் பசியும் ஆறும்படியாக வந்து நின்னப்ப அவங்களுக்கு உதவி செய்கிற நிலைமைக்கு அவன் வந்திருக்க முடியாம போயிருக்குமே. அப்ப அந்த பாடுகள் அவன் நிலையை உயர்த்தியது. எகிப்து தேசத்திலே ஒரு பெரிய நிலைக்கு அவன் உயர்ந்தான் என்றால், பாடுகளை அது தேவன் நமக்கு அது பாதுகாக்கும்படியாக சில நேரத்தில் பயன்படுத்துகிறார் என்பதை மறந்துவிடக் கூடாது. இறுதியாக 5வது, நம்மை பூரணப்படுத்தும்படியாக God uses our problems to perfect us. 5வதாக இதற்கு அவர் பயன்படுத்துகிறார். ரோமர் 5:3-4. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். இறுதியாக 5வதாக, பிரியமானவர்களே, பாடுகளை தேவன் எதற்காக பயன்படுத்துகிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த பிரச்சனைகளை பாடுகளை நாம சரியாக அணுகினோம்னு வைங்களேன், இட் வில் பி எ கேரக்டர் பில்டர் ஃபார் அஸ். நஷ்டத்தை ஏற்படுத்தாம நம்மளை இன்னும் ஒரு மிருகேற்றும், நம்மளை இன்னும் பிரகாசிக்க செய்யும். தேவன் அதைத்தான் விரும்புகிறார். தேவன் தன்னுடைய மக்கள் எல்லாம் சுகமாய் சௌக்கியமாய் இருக்கணும்ன்றதை விட, அது இல்லைன்னு இல்லை, அவருடைய மனசுல இருக்கு, அதை விட அவர்கள் தரமுள்ளவர்களாய், பாவம் இல்லாதவர்களாய், அவர்கள் குணாதிசயத்திலே உயர்ந்தவர்களாய் இருக்கணும்னு விரும்புகிறார். சௌக்கியமான சுகமான நல்ல ஜம்முன்னு வாழ்றதை விட அவருடைய விருப்பம் தன்னுடைய ஜனங்கள் கேரக்டர்ல அப்படி பெர்ஃபெக்டா, அவங்க ஒரு தரமுள்ள வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை, இதைத்தான் விரும்புகிறார். அப்ப அதற்கு எது உதவும்? பாடுகள் தான் உதவும். அப்படித்தான் அவர் பயன்படுத்த விரும்புகிறார். சோ ப்ராப்ளம்ஸ் ஆர் கேரக்டர்ஸ் பில்டிங் ஏஜென்ட்ஸ். நம்முடைய குணாதிசயத்தை இன்னும் அழகாக சிறப்பாக மாற்றும் ஒரு காரணியாக இந்த பாடுகள் நமக்கு இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. நாம பிரச்சனைகளுக்குள்ளாக பாடுகளுக்குள்ளாக சில நேரத்தில் கடந்து போகும்போது சந்தோஷப்படணும். இட்ஸ் கோயிங் டு டூ சம்திங் இன் மை லைஃப். என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது, நான் சரியாக தேவனுடைய திட்டத்தின்படி இதை அணுகணும் அப்படின்றத மட்டும் நாம மறந்துவிடக் கூடாது. இறுதியாக இந்த செய்தி நிறைவு செய்யும்படியாக நான் வாசிக்கிற வேத வசனம் ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, 5 விஷயங்கள் இன்று நாளிலே நாம் தியானித்தோம்.
தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்விதமாக பாடுகளை பயன்படுத்துகிறார். இது ஒரு வித்தியாசமான செய்தி. தேவன் அனுமதிக்கிற பாடும் பிரச்சனையும் நம்முடைய வாழ்க்கையில வேணுமா வேண்டாமா? நிச்சயமாக வேணும். அது இருந்தாதான் நம்முடைய வாழ்க்கை இன்னும் அழகாக, சிறப்பானதாக, தரமுள்ளதாக, தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஸ்தானத்துக்குரியதாக மாறும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த முயற்சியிலே தேவன் தாமே உங்கள் அனைவருக்கும் உதவி செய்வாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவை துதிக்கிறோம். இந்த வேலைக்காக நன்றி. உம்முடைய திட்டத்தின்படி எங்கள் வாழ்க்கையிலே நீர் அனுமதிக்கிற பாடுகள், பிரச்சனைகள் எதற்காக, எவ்விதமாக நீர் அவைகளை பயன்படுத்துகிறீர் என்பதை புரிந்து கொண்டோம். பாடுகளை கண்டு நாங்கள் அஞ்சி ஓடாமல், பயந்து நடுங்காமல், நாங்கள் குழம்பி போகாமல், நன்மைக்காகவே நீர் அவைகளை எங்கள் வாழ்க்கையிலே அனுமதிக்கிறீர் என்பதை புரிந்து கொண்டு நடக்க கிருபை செய். அன்பின் ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, பொறுமையாக இதனுடைய செய்தியை கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் செய்தியிலிருந்து உங்களுக்கான கேள்வி, ரோமர் 8:28 தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் எதன்படியாக நடக்கின்றது? மீண்டும் ஒரு விசை கேள்வியை கவனமாக கவனியுங்கள். ரோமர் 8:28 தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் எதன்படி நடக்கிறது? இதற்கான பதிலை எங்களுக்கு தபால் மூலமாகவோ அல்லது தொலைபேசி வாயிலாகவோ தெரியப்படுத்தவும். தெய்வம் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431. கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625-016.